ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இசட் டுஏ. நான் தான் உங்கள் விக்டர் கைஸ். இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் நிஞ்சாவோட சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோலாம் நீங்கள் போய் பார்க்கலன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நிறைய வீடியோ சூப்பர் பைக்ஸ் போட்டிருக்கேன் நிஞ்சாவில். அதனால் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வாரம் வந்து நம்ம யமஹா ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, அதை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து R1 பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் BS6 எப்படி அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது யார் யார் சூஸாக இருக்கும், அதில் ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, என்னென்ன கலர்ஸில் அவைலபிள் இருக்குன்னு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் கைஸ். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினோட டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து அது வந்து 4-stroke இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 4-stroke வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்வேர்டு இன்க்ளைண்டு பேரலல் 4-cylinder வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் 4-valve இருக்குது. DYHC இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சிசி நம்ம பார்த்தோம்னா 998 cc வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவரு நம்ம பார்த்தோம்னா 200 PS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது எந்த வண்டிக்கு ஈக்குவலாக வரும்னா, H2 ஒரு மாடல் பார்த்தோம் நிஞ்சாவில். அதோட சிசி அதோட பவருக்கு ஏற்ற மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா 112 Nm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர்ஃபுல்லான பைக்கு. இது வந்து இப்போ கூட இந்த லாக்டவுனில் கூட ஒருத்தன் பாம்பேலேயோ டெல்லியிலையோ தெரில, ஏதோ ஒரு ஃப்ளைஓவரில் வந்து 300 வந்து பக்கமாக ரீச் பண்ணி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தான். அது கூட பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த மாதிரி இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பைக்கு. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஓட்டணும், ஃபுல்லாக வந்து நம்ம சூட் போட்டு தான் இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணணும். அதுவும் சிட்டிக்கு அவுட்டரில் தான், ரிங் ரோட்டில் தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது. BS6 நாம்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா 6-speed கியர் பாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS நம்மளுக்கு வந்து சேஃப்டி வைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட பிரேக்கிங் நம்ம பார்த்தோம்னா யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோல்ஸுமே நம்மளுக்கு வந்து BS6 வந்து டிஜிட்டல் வைஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து கன்சோலில் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே நம்மளுக்கு கன்சோலில் ஓடா ஸ்பீடாக ட்ரிப்பாக எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஜிட்டலில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்ச் அவைலபிளாக இருக்குது. ஹசார்ட் ஸ்விட்சும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஹைவேஸில் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வால் கிளாக் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து சேசஸ் வந்து டைமண்ட் சேசஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யமஹாவை பொறுத்தவரை இந்த டைமண்ட் சேசஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க சூப்பர் பைக்ஸில். ரொம்பவே அது வந்து யூஸ் ஆகணுமே நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்கும் நம்ம சொல்ல முடியும். இது வந்து பாடி டைப்புன்னு நம்ம பார்த்தோம்னா சூப்பர் பைக் பாடி டைப்பில் வந்து இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து ஸ்விங்காம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்விங்காம் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்டிப்பாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கார்னரிங்லாம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த ஸ்விங்காமுன்றது. அதே போல் இதில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து பாடியில் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். வண்டியோட ஓவரால் கிரவுண்ட் கிளியரன்ஸு நம்ம பார்த்தோம்னா 130 mm. அது ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ட்ராக் பர்பஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அப்போ தான் காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி நம்ம பார்த்தோம்னா 17 liters வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வண்டியோட ஓவரால் வெயிட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா 200 kg வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஹைவேஸில் கொண்டு போகும்போது சரி, ட்ராக்லேயும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த காற்றுனால வண்டி வந்து தூக்குறதோ வாப்லிங்கோ அது எதுவுமே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியும். இதில் மெயினாக நிறையா டிஜிட்டலில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு எல்இடி, டெயில்லைட் எல்இடி, சிக்னல் லாம்ப் எல்இடி, மற்ற எல்லாமே நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் லைட்டு எல்லாமே எல்இடியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். லோ ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளட் லாம்ப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். இதோட டயர் சைஸுன்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து 120x70 17 inches வீல் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடு வந்து 190x55 17 inches வீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
அதே போல் இதில் வந்து ரெண்டுமே டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துடுது. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து டியூயல் சேனல் டியூயல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டியூயல் சேனல் ஏபிஎஸும் இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். சேஃப்டி வைஸ் வந்து பிரேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க R1. அதே போல் இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து 320mm வந்து நம்மளுக்கு டிஸ்க் வந்து டியூயல் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் வந்து 220mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியில் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதோட ஆன் ரோட் ப்ரைஸுன்னு நம்ம பார்த்தோம்னா 21 lakhs டு 22 lakhs வரையும் நம்மளுக்கு வந்து ஆன் ரோட் சென்னை வரும். இது இப்போ சேல்ஸில் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மே மந்த் வரையுமே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். 2020 2021 அந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும். இது உங்கள் பக்கத்தில் இருக்க யமகா ஷோரூம், பெரிய யமகா ஷோரூம் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே ஒரு விசிட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொட்டேஷன் வாங்கி இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து யார் யாருக்கு இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம யங்ஸ்டருக்கு கண்டிப்பாக ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நான் ட்ராக் ஓட்ட போகிறேன், நான் ஒரு ரேசிங் கிளப்பில் சேர்ந்து ஒரு ட்ராக் ஓட்ட போகிறேன், நான் ஒரு ரேசராக மாற போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 300cc அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் 1000 போனால் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இது ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னாலும் போகலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஆக்சிலரேஷன் வந்து ரொம்ப கொடுத்துடக்கூடாது. இதோட ஆக்சிலரேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 0 to 100 வந்து நம்மளுக்கு வந்து 4 seconds வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இதில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 300 வந்து ரீச் பண்ணான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த லாக்டவுனில் வந்து இந்த R1 வச்சு 300 வரைக்கும் நான் ரீச் பண்ணேன் அந்த பிரிட்ஜில். அதே போல் வந்து இதோடய டாப் ஸ்பீடும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ரொம்பவே ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஏரோடைனமிக் படி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோடய குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். யமஹா சொல்லவே வேணாம், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2 colors அவைலபிளாக இருக்குது, பிளாக்கு அதுக்கப்புறம் ப்ளூ. ப்ளூவில் வந்து நம்மளுக்கு பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதனால் ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அப்சைட் டவுன் ஸ்போக்ஸும் கொடுத்துருக்காங்க. ரோடில் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி ரியர் சைட்லேயும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட வண்டியோட டோன் கூட நான் வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன், அதை போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஹாப்பி பர்த்டே சாங் ஒரு மியூசிக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதோட டோன் வந்து எக்ஸாஸ்ட் டோன் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக. அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்போக்ஸில் வந்து நம்மளுக்கு கோல்டு கலர் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது கைஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இதே போல் யமஹாவில் சூப்பர் பைக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ கைஸ்.